வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மறுநாள் வட தமிழகத்தில் கரையை நெருங்கும் என அறிவிப்பு. டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. சென்னையில் மூன்றாவது நாளாக களத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொரட்டூரில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் நேரில் ஆய்வு. மழைநீர் தேங்கிய பகுதிகளில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது நாளாக ஆய்வு. சென்னையில் வடிகால் வசதிகளை செய்து கொடுத்தது அதிமுக தான் என விளக்கம். எட்டு கிலோமீட்டரா, 40 கிலோமீட்டரா, ஆபத்தை உணராமல் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றை கடக்கும் கிராம மக்கள். பாதி நாட்கள் தண்ணீருக்காகவும் மீதி நாட்கள் தண்ணீரிலும் தமிழக மக்கள் அவதிப்படுவதாக நீதிபதிகள் வேதனை. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். நியூஸ் செவன் தமிழுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பிரத்யேக பேட்டி.